இந்த 2023 ஓடி வேர்ல்டு கப் முடிஞ்ச சில நாட்களில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் டி ட்வெண்ட்டி சீரீஸ் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்தியன் டீமுடைய கேப்டன் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் நல்லா விளையாண்டு வராங்க, ஆடின 8 மேட்சஸ்லையுமே ஜெயிச்சிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்பில் மொதல் டீமாக செமிஃபைனலுக்கு போனது இந்தியா தான். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் ஃபைனலில் ஜெயிக்க தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்க வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் முடிஞ்ச கையோட தான் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் நடக்க போகுது. வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்த பிளேயர்ஸ் தொடர்ந்து 2 மாசம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க, அதனால அந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட்ல இருப்பாங்க. இப்போ 15 மெம்பர் ஸ்குவாட் இருக்காங்கல்ல, அதுல ஒரு கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், ஜடேஜாலாம் அதுல முக்கியமானவங்க. அவங்களாம் அந்த சீரீஸ்ல ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இந்தியாவுடைய T20 கேப்டன் அப்படின்னு சொன்னா ஹர்திக் பாண்டியா தான், ஆனா அவருக்கு இப்ப வேர்ல்டு கப்ல இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால அவர் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர் டிசம்பர் மாசம் நடக்க போற சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அப்பதான் ஜாயின் ஆவார். இப்ப வேர்ல்டு கப் விளையாடுற பிளேயர்ஸ்ல ஒரு முக்கியமான ஆள் தான் சூரியகுமார் யாதவ், அவரு கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லைன்னா ருத்ராஜ் கேக்வாடுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். T20 இன்டர்நேஷனல் டீமுக்கு இந்தியாவுடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறவர் சூரியகுமார் யாதவ் தான், அதனால இந்த T20 சீரீஸில் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னொரு நல்ல ஆப்ஷன் தான் ருத்ராஜ் கேக்வாட், ஏன்னா அவர் தலைமையில் தான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு கோல்டு மெடல்லாம் வின் பண்ணாங்க. அதனால் சூரியகுமார் யாதவா ருத்ராஜ் கேக்வாடா யாரை இந்தியன் டீமுடைய கேப்டனாக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ செலக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. ஒருவேளை சூரியகுமார் யாதவே ரெஸ்ட் கேட்டாருன்னா கன்ஃபார்மாக ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டனாக இருக்க போகிறாரு, அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முக்கியமான பிளேயர் இருக்காரு, அவர் தான் சஞ்சு சாம்சன். அவரை கூட கேப்டனாக நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரீஸ்ல ஒரு முக்கியமான ஆள் தான் சஞ்சு சாம்சன், அவரு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குதான் தெரியுது. சரி, இந்த T20 சீரீஸ்ல வேற யாரெல்லாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு முக்கியமான ஆள் தான் புவனேஸ்வர் குமார். ஆக்சுவலா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறமா புவனேஸ்வர் குமார் இந்தியாவுடைய ஸ்குவாட்ல ரிட்டர்ன் ஆக போறாரு. கடைசியாக ஒரு T20 வேர்ல்டு கப் விளையாடினாரு, அதுக்கப்புறமா ஒரு நியூசிலாந்து சீரீஸ் விளையாடினாரு, அப்புறமா அவர் இந்தியன் டீமில் இடம் பிடிக்கவே இல்லை. அவருடைய IPL ஃபார்மும் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இப்போது சையத் முஷாக்லி ட்ராஃபியில் நல்லா விளையாண்டுருக்காரு. அதன் காரணமாக இப்போ மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டில் கன்ஃபார்மாக பல யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்போ ஹர்திக் பாண்டியோட இன்ஜுரி அப்டேட்டை பார்த்துடலாம். அவருக்கு இந்த வேர்ல்டு கப்பில் இன்ஜுரி ஆச்சு, அதன் காரணமாக மீதும் இருக்கிற வேர்ல்டு கப் மேட்சஸ்லேருந்து ரூல் அவுட் ஆகிட்டார். அதுக்கு பதிலாக தான் உள்ளே வந்திருக்காரு பிரசித் கிருஷ்ணா. ஆனால் இப்போ ஹர்திக் பாண்டியா ஃபிட்டாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுது, அதுக்கப்புறம் தான் அவர் செலெக்ஷனுக்கே அவைலபிளாக இருப்பார். அவர் ஃபிட் ஆனால் கூட மேட்ச் ஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். மறுபடியும் அவர் டீமில் வர்றதுக்காக NCAல ரீஹாபிலேஷன் சென்டரில் இருப்பார். சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் அப்போ கன்ஃபார்மாக இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டர்பனில் December 10 சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸ் ஆரம்பிக்க போகுது, அதில் ஹர்திக் பாண்டியோட ரிட்டர்னுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல் முடிஞ்ச கையோட ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்தியாவுடைய T20 ஸ்குவாட் அறிவிக்கப்படும். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுடைய T20 ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க. அந்த ஸ்குவாட்ல வேர்ல்டு கப்ல இடம் பிடிச்ச நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இல்லை, அதே மாதிரி தான் இந்தியாவும் ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் மாதிரி யங் பிளேயர்ஸாக வரப்போறாங்க. ஸோ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்தியாவுடைய T20 ஸ்குவாட்ல யார் கேப்டனாக வரலாம், சூரியகுமார் யாதவா இல்லை ருத்ராஜ் கேக்வாடா அல்லது சஞ்சு சாம்சனா, உங்கள் கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.